بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. கோபம் வந்தால் அம்மனம் பாடுபவர்கள், கோபம் வந்தால் தூசனம் பேசுபவர்கள், கோபம் வந்தால் ஊத்த பேச்சு பேசக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்லித்தார பாடத்தை நல்லா கேளுங்கோ, கோவப்படாம கேளுங்கோ. கோபம் வந்துட்டா வாயால பச்சை பச்சை பச்சையாக தூசணம் பேசக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்க, மனைவிய போட்டு தாறுமாற திட்டக்கூடியவங்க, தாத்த தங்கச்சிமார்களை தாறுமாற திட்டக்கூடியவங்க, தந்த மகளை போயிட்டு தாறுமாற திட்டக்கூடியவங்க, ஏதாவது ஒரு எடுத்துட்டோட பிரச்சனை வந்தா இந்த பெண்கள் அடுத்து விட்டு பெண்களோட பா ஒரு கொஞ்சம் கூட வெக்கம் குச்சம் இல்லாம தூசணம் பேசக்கூடியவர்கள், ஊத்தனம் ஊத்த பேச்சு பேசக்கூடியவர்கள், விளங்குற வாசல சொன்னா சொல்லுவாங்க இந்த அம்மனம் பாடுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மோசமான வார்த்தை பேசக்கூடியவங்க. நான் சொல்றத நல்ல மனசுல எடுத்துக்கோங்க. ஒரு மனிதன் உடம்புல ரெண்டு ஜாய் வருத்தம் இருக்கு, ரெண்டு விதமான வருத்தம். ஒன்று உடம்புக்கு வருத்தம், யாராவது அடிச்சா அடிப்பட்டா உதப்பட்டா நோய் வந்தா உடம்புக்கு வருத்தம். ரெண்டாவது அதாவது உள்ளத்துல வருத்தம், கவலை மனஸ்தாபம் ஒரு மாதிரி எரிச்சல் வேதனை தாங்கிக் கொள்ள இல்லாம இருக்கிறது, அந்த மனசுக்கு வேதனைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வேதனையாலத்தான் ஒரு மனிதன் என்ன செய்யறான், அந்த ஏச ஆரம்பிக்கிறான், கோவப்பட ஆரம்பிக்கிறான். இப்போ யாராவது அடிச்சுட்டாங்கன்னு சொன்னா, ஏதாவது உதச்சிட்டாங்கன்னு சொன்னா, தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொன்னா உடம்புக்கு வருத்தம். அப்ப என்ன செய்வாரு, வாயில கோவத்தால் ஏசுவாரு. அப்படி இல்லைன்னா மனைவி நடந்த முறைக்கு, கணவன் நடந்த முறைக்கு, அடுத்துட்டுக்காரவங்க சொன்ன வார்த்தைக்கு, யாராவது ஏதாவது சொன்னதுனால, மகள் என்னதாவது சொன்னதுனால, வாப்பாக்கு மாமா என்ன சொன்னதுனால, மருமகனுக்கு என்ன செய்யறது, அந்த மனஸ்தாபத்தால மனசுக்கு ஏற்பட்ட வருத்தத்தால கோபம் வரும். இது ரெண்டு ரீசனுக்கு பொதுவாக கோபம் வரும். ஒன்று உடம்புக்கு வருத்தம் வந்தா கோபம் வரும், மற்றது மனசுக்கு வருத்தம் வந்தா கோபம் வரும். இந்த ரெண்டு கட்டத்துல கோபம் வந்தா தான் மனசுல என்ன செய்யும், இந்த கோபத்தால வெளிகாட்டுற இந்த ஊத்த பேச்சு நல்ல விளங்கோனும் தூசணம். இந்த உடம்புக்கு வருத்தம்ன்றது ஒரு பக்கம் இருக்க, மனசுக்கு வருத்தம்ன்றது ஒரு பக்கம் இருக்க, இது அதிகமாக பேசக்கூடியவர்கள் விளங்கிக்கோங்கோ, உடம்புல இருந்து ரூ இழுக்கப்படும் பொழுது, உடம்புல இருந்து ரூ இழுக்கப்படும் பொழுது, உடம்புல இருந்து ரூ வெளியாகும் பொழுது, இந்த உடம்புக்கும் வருத்தம் உள்ளத்துக்கும் வருத்தம், உடம்புக்கும் வருத்தம் உள்ளத்துக்கும் வருத்தம். ஏன் சொல்றேன்டா, இந்த உடம்புக்கு வருத்தம் வரப்போகல ஊத்தப்பேச்சான கத்தினவருக்கும் கத்தி பலவனருக்கும், அந்த மனஸ்தாபம் வரப்போகல உள்ளத்துக்கு கோபம் வரப்போகல வாய் நிறைய தூசணம் பேசினவருக்கும், ரூகிலுக்கு படப்போக்கல், இது ரெண்டுக்கும் வருத்தம். கடைசி நேரத்துல சக்கராத்துடைய நேரத்துல வாயில தூசணம் வருமே தவிர, இவன் வாயில களிமா வாடுறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். வாய திறந்த ஏச போக்கல தூசணத்துல ஏசுறவங்க, ஊத்தப்பேச்சு ஏசுறவங்க பயந்து கொள்ளுங்கள். விளையாட்டல்ல, மகளுக்கும் ஏசுறாரு, உமாக்கும் ஏசுறாரு, மனைவிக்கும் ஏசுறாரு, அடுத்துட்டுக்காரங்களுக்கும் ஏசுறாரு, வாய திறந்தோ தூசணத்தை உங்களோட வருத்தம் உள்ளத்துல உள்ள வருத்தத்துக்கு தான் நீங்க பேசுறீங்க, உடம்புல உள்ள ஆத்திரத்துக்கு தான், எரிச்சலுக்கு தான், பயண வந்து உட்காந்து என்ன சரி சொன்னா ஏசுன்னு ஏசுறி, மனைவி அடுத்துட்டு எடுத்துட்டு ஆட்களோட சண்டை பிடிக்க போகல, அதிகமான அந்த நெருங்கி அதிகமான மக்கள் வந்து சேர்ந்து வாழக்கூடிய அந்த நெருக்கமான ஏரியாக்கள் பொதுவாக எடுத்துட்டு அடுத்துட்டு வர சந்தையில பெண்களும் ரோட்ல நின்று வாய்க்கு வார மாதிரி பேசுறீங்க, நல்ல விளங்கிக்கோங்க. ரூ எடுக்க போக்கல்ல சாதாரண வருத்தம் அல்ல, பொல்லாத வருத்தம், உடம்புக்கும் வருத்தம் உள்ளத்துக்கும் வருத்தம், வாயில களிமா வராது. ஏன், கோபம் வந்த ஊத்துப்பேச்சு பேசினவருக்கு வாயில தூசணம் வரும். எப்படி இருக்கும் சக்கராத்துடைய நேரம், வந்த தண்ணி வத்தும், முழு கடலை குடிச்சாலும் தாகம் போகாத வருத்தம், அந்த வருத்தத்துல வாயில களிமா வராது. நிறைய பேர் கண்டிருக்கிறோம், நிறைய பேர் கண்டிக்கிறோம், ஹாஸ்பிட்டல கடைசி நேரத்துல வருத்தத்துல ட்ரீட்மெண்ட் செய்ய போகல, அல்லாஹ் பேசுற என்னையும் கேட்கிறவங்களையும் கடைசி நேரத்துல களிமாவோட எடுக்கணும். அவங்க என்ன செய்யறாங்க, வருத்தம் தாங்க இல்லாம தூசணத்தெல்லாம் கத்துறாங்க, நர்ஸுக்கு கத்துறாங்க, டாக்டருக்கு கத்துறாங்க, இதை கழிச்சு போடுங்க, இந்த மருந்து இல்லாமக்காதீங்க, வலிக்குது வலிக்குது ஊத்த பேச்சால கத்துறாங்க. ஏன், வாழ்க்கை வாழ்ற ஆழம் நேரம் எல்லாம் இந்த ஆத்திரத்துக்கு வீசின ஊத்த பேச்சு, வருத்தத்துக்கு வீசின ஊத்த பேச்சு, தூசணம் சாதாரண விஷயம் இல்ல, பொல்லாத விஷயம். சகோதரர்களே, ரோட்ல போக்கல்ல வாகனத்துல போறீங்க, முனுக்கு திடீர்னு ரோட்ல போந்தான், ஆட்டோவை போட்டுட்டான், காரை போட்டுட்டான், ஜன்னலால எலும்பி பச்சை தூசணத்தால் ஏசுறாரு, அதே நிலைமையில ஆக்சிடென்ட் ஆகி சக்கராத்தால் வந்தாலும் நீங்க அதே தூசணம் சொல்லி கொண்டு தான் மௌத்தாவீங்க, நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஏசாதீங்க ஏசாதீங்க, அல்லாஹ் அவன் நிலைமை என்ன ஆக்கணும் தெரியா, அவர் எந்த யோசனையில வந்தாரோ தெரியா, யாரும் விரும்பிட்டு வந்து முட்டுறல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையில வருவாங்க, அறியாமல் நடக்கிறதுக்கு தான் சொல்றேன் ஆக்சிடென்ட்.
அந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும். அக்கன் ஓரமாக்கி கவனமா போகணும்னு சொல்லுங்க. மிஷன் நல்லா லேசாக்குவோம் யோசிக்காதீங்கன்னு சொல்லுங்க. இது அழகிய மனப்பாங்கு, இது நல்ல ஒரு பண்பு. இது ஒரு ஃபாரினர் வந்து நான் கார ஓட்டிக்கொண்டு போகக்கூடிய நேரத்துல கொள்ளு பிட்டியில ஓட்டிக்கொண்டு போகல, ஒரு ஃபாரினர் இந்த கார்ட பின்னுக்கு போயிட்டு நான் முட்டிட்டேன். முட்டித்துல நீ என்ன செய்ய வேணாம், அவங்க 5 வயசுக்குட்பட்ட புள்ள, வெரி இம்பார்ட்டன்ட், 5 வயசுக்குட்பட்ட புள்ள, 5 வயசுக்குட்பட்ட புள்ள வீட்டுல இருக்கப்போ எந்த காரணத்தை கொண்டும் ஒத்தருக்கொத்தர் தூசணத்துல ஏசிடாதீங்க. மொத்தம் 5 வயசுக்கு போறோம், இந்த புள்ள 20% ஓட்டு விட்டு வெளியாகும், அவளை விட்டு இந்த புள்ள கலந்து போகும். பெரிய புள்ளி ஆகணும் போறோம், அவங்கள விட்டு 80% வெளியாகும். வெளியே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். புள்ள வந்து சொல்லும், எனக்கு என்ன சரி சொல்லுங்க, என்ன கூட்டாளி கொண்டு சொல்லாதீங்க, எனக்கு என்ன சரி சொல்லுங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு சொல்லாதீங்க அப்படின்னா இந்த புள்ள விட்டு விட்டு வெளியாகிற டைம். இது உங்களே டொமினேட் பண்ற காலம். நீங்க உடம்புல சக்தி இருக்கிற காலத்துல புள்ளிக்கு முன்னுக்கு கத்தி பெரட்டி அடிச்சு உடச்சு எல்லாம் செஞ்சு முடிஞ்சு, சூசனம் எல்லாம் சேர்த்து முடிஞ்சு இந்த புள்ளோட உடம்பு வளரும், பெருசாகும். இந்த புள்ள உஜாரா போகல, நீங்க கிழவன் கிழவி ஆகுவீங்க. இந்த புள்ள ரிட்டன் தரும் இது அவ்வளத்தையும். இந்த புள்ளைக்கு நீங்க என்னத்தை பழக்கிக்கிறீங்க, கோபம் வந்தால் எப்படி நடக்கிறன்ற பாடத்தை வீட்டுல நீங்க தான் படிப்பிச்சீங்க. இந்த புள்ளைக்கு கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியா, நீங்க தான் அந்த பாடத்தை செஞ்சு கொடுத்தீங்க. ஆகவே கடைசி காலத்துல எங்களோட பிள்ளையும் கிட்ட வந்து எனக்கு களிமா சொல்லி தரணும், அது சொல்லித்தர பக்கத்துல இல்ல, அந்த பிள்ளை மார்க்கத்துக்காக ஒவ்வொரு நாட்டுக்கும் வளர்த்து அனுப்புல நிலைமையில நான் எந்த கட்டத்துல மௌத்தானாலும் உடம்புல வர வருத்தத்துக்கும் உள்ளத்துல வர வருத்தத்துக்கும் இந்த ரப்போட பேரை சொல்லி அல்லா உன்ன தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லி இந்த களிமாவோட மௌத்த வரத்துக்கு இனியும் மூலிமா பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.